ரசம் சோறு தயிர் சாதம் எல்லாமே பண்ணி கொடுத்த என் மனைவிக்கு நன்றி. ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் ஸ்டுடியோவில் தான் இருப்போம். அது வேறு ஏழு கட்டில் இருக்கும், அதான் மூணாவது மாடியில் இருக்கும். மாமா நீ மாமா ஸ்டார்டிங்கு சரிகா, அதுக்கு மேலே போகும். நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இதுதான் முதல் வரிசையில் நிற்கிற பாடல்கள். வெல்வெட்டா வெல்வெட்டா மெல்ல மெல்ல தொட்டுட்டா கனவுக்குள் தள்ளி விட்டுட்டா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. 18 வயசு கீழே உள்ளவங்க இதயம் பலிமானுங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச். சொல்லிக் கொடுங்க, ஒரு எப்படி சொல்லிக் கொடுங்க. நாட்டாம சாங்கே பாடலாம்னு நினைக்கிறேன். நாட்டாம அழகே இல்லை இல்லாம மீட்டுக்குடி நிறைய இல்ல. அதாவது இதுல ஒரு காமெடி சொல்லணும். இவர் வந்து நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் சொல்லிட்டு பெரிய கவாலி சிங்கர், அவருடைய சாங் எடுத்துகிட்டு வந்து உள்ளத்தை அள்ளித்தர மாமா நீ பாடுற அப்படின்னா, அது காலையில் நான் வந்து 8 மணிக்கு கால் ஷீட்டு, அது வேறு 7 கட்டில் இருக்கும், அதான் மூணாவது மாடியில் இருக்கும். மாமா நீ மாமா ஸ்டார்டிங்கு சரிகா, அதுக்கு மேலே போவோம். ரொம்ப கஷ்டமான சாங்கு ஆக்சுவலி. வந்து அந்த 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 ஆல்பத்தில் வந்து அந்த பாட்டு மட்டும் இல்லை, எல்லா சாங்குமே வந்து ஹை பிச் சாங்ஸ் தான் சொல்லிட்டு ஒரு லெபனான் சிங்கர். ஹபீபி யனூ இலஹரி முஸ்ஸஹயாலி ஹபீபி 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 யனூ இலஹரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் லெபனான். இது ஆல்பம் எடுத்துன வந்துட்டு இந்த ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம், நீ பாடுற அப்படின்னு எல்லா பாட்டுமா மாற்றி பாட முடியும். என்ன தலைவா என் மேலே கோபமா அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி, அது இன்றைக்கும் எந்த எந்த மலேசியா சிங்கப்பூர் துபாய் இங்கே போய் நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இதுதான் முதல் வரிசையில் நிற்கிற பாடல்கள். ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாளே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே, வெல்வெட்டா வெல்வெட்டா மெல்ல மெல்ல தொட்டுட்டா கனவுக்குள் தள்ளி விட்டுட்டா ஹே மன்மதன் என்னட மேளம் கொட்டிட்டா. புது ரோஜா பூத்திருக்கு இளம் மாலையிலே, வானேகம் பூத்தூவும் பனிவாடையிலே. சொல்லிட்டே போன நிறைய சாங் பாடிப்போம் அப்படியே. அது யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா, ரோஜா தோட்டம்தான் மேலே கட்டியது. மீனா பொண்ணு ஆக்சுவலி வந்து மீனா பொண்ணு இல்ல, மீனா பொண்ணு மீனா பொண்ணு மாசி போட்டா மாறா பொண்ணு ஐயா கண்ணு ஐயா கண்ணு குளிருக்கு அணைக்கணு ஒண்ணு கொண்ணு. ஏ மீனா பொண்ணு மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மண்வாசனை மண்வாசனை கலந்த அந்த நாட்டுப்புற டியூன் பண்றதுல மெலடி பண்றதுல சிற்பி சார் கிரேட். அது சொல்லி இல்லை அப்படி இல்லை, அது ஆக்சுவலி வந்து மனோ சார் அந்த நான் தான் இப்போ இந்த இதில் கூட சொன்னேன். ஆனால் மனோ சார் மட்டும் இல்லை, எஸ் ஜானகி அம்மா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஒரு சாங்ஸுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அதுதான் வந்து எல்லா கம்போசர்ஸும் அதான விரும்புவாங்க, சரி மனோ சாரை கூப்பிட்டோம்னா அப்போ ஒரு 15 மினிட்ஸில் சாங்கை பாடிடுவார். அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது 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 காடு கிஃப்ட்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு அது இறைவன் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தான். அது 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 அதுக்கு காரணம் வந்து இசை வந்து முறைப்படி நான் வந்து கர்நாடக வோக்கல் சங்கீதம் கற்றுக்கிட்டேன். இளைஞர்கள் அத்தனை பேரும் கற்றுக்கணும், ஏன்னா இசை அமைப்பாளர் என்ன சொல்கிறாரோ நமக்கு புரியணும்னா. அந்த காலத்தில் வாக்மேன்லேயும் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஏன்னா அவர் நீ தப்பு பாட்டான் அப்படின்னா சார் நீங்கள் பாடினது தான் காட்டுறதுக்கு தான் வேணும், அதுவும் வேணும். நமக்கு ஸ்வரஞானம் இருந்தால் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால நான் அது டக்குன்னு அவங்க சொன்னது உடனே எழுதி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கேட்டாலும் பாடுவோம். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் 20 சாங்கு சினிமா பாட்டு பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது 1991 நவம்பர். அதுக்கு காலையில் எந்திரிச்சு ரசம் சோறு தயிர் சாதம் எல்லாமே பண்ணி கொடுத்த என் மனைவிக்கு நன்றி. ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் ஸ்டுடியோவில் தான் இருப்போம் பல நாள். ஸோ அதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறது அது பெரிய விஷயம். இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள்
குடிகட்டி பறந்த படங்கள் உள்ளத்தை அழித்தாலும் ஐ திங்க் ஒன் இயருக்கு மேலே ஓடிச்சு. அந்த மாதிரி மேட்டுக்குடி, அதே மாதிரி மேட்டுக்குடியில் வந்து ஒரு பாமன் சாமியினுடைய பாடல் வந்து 6666 பாட்டில் இருக்கிறார். அதில் அவருடைய ஸ்லோகமும் பாபநாசன் சிவனுடைய ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்து ஒரு கீர்த்தனையும் எடுத்து சாங் பண்ணால் அதில் வந்து மனோசாருடைய சப்போர்ட்டும் மறக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சண்முகப்பிரியா ராகத்தில் நாங்கள் கம்போஸ் பண்ணி பண்ணியிருப்பேன். சொல்விலாசமராத நான் மறை தூய ஜோதி என்றோதுமாகதி நல்கியாழையனுள் நடமாடிய கல்வி கேள்வியினால பாபலி காதி மேலடி பாடும் மாதமிழ் செல்வர் நாயகனே திருப்போரூரம்மானே தமிழ் செல்வர் நாயகனே திருப்போரூரம்மானே சரவண பவ என்னும் திருமந்திரம். இந்த பக்கம் ஆக்சுவலி வந்து சுந்தர் சி சார் வந்து ஆக்சுவலி மருதமல மாமனியோ முருகையா மாதிரி அப்படியே மேலே போயிட்டே இருக்கணும் மதுரை சோம் சாங் மாதிரி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். அது ஆக்சுவலி வந்து மனோ சார் வந்து அந்த ஃபுல் ரெக்கார்டிங் எங்கள் கூட இருந்து அதை வந்து அந்த சுரமெல்லாம் எழுதிக்கிட்டு எப்படியெல்லாம் மேலே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் ஹாஃப் அன் அவரில் ஒரு சாங் பாடிட்டு இன்னொரு ஸ்டுடியோவில் போய் சம்பாதிக்கலாம், பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சாங் வந்து அவர் கூடவே இருந்து மற்ற எல்லா ரெக்கார்டிங்குமே ஒதுக்கி வச்சுட்டு அந்த சாங்ஸை வந்து அந்த ஆல்பம் ஃபுல்லாகவே கூட இருந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள், அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுதான் காலம் திரும்புது, அதான் காலம் திரும்புது. அதே மாதிரி கோகுலுக்கும் இந்த டீமுக்கும் நல்ல காலம் திரும்பி தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் அமையணும். நல்ல வாய்ப்புகள் அமையறதுக்கு மனோ சார் சொன்னது தான் இன்றைக்கி நான் இப்போ கோகுலுக்கு சொல்கிறேன், வெல் ப்ராக்டிஸ், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் வந்து சண்டை வரிசை, சல்லி வரிசை, தாட்டு வரிசை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு மென்டராக இருந்து வழிகாட்டுறதுக்கு மனோ சார் இருக்கிறாரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? எப்போ வேணுமாலும் நீங்கள் வந்து ஒரு சாங் எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மனோ சார் இருக்கிறாரு. அதனால் அவருடைய வழிகாட்டுதலில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடரணும்னு மனமாற இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நேயர்களுடைய விருப்பம் அழகிய லைலா பாட்டு ஒரு ரெண்டு லைன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடணும் அப்படிங்கிறது. ரெடியா? ரெடியா இருங்க, பசிக்கிறோம். சுதி கம்மி பண்ணிக்கோங்க. ஆமா, ஏன்னா இது சுதி கம்மியா ஒரிஜினல் சுதியில பாட முடியாது, ஏன்னா ரொம்ப கைப்பிச்சு. அழகு இல்ல ஓ அது இவள் இல்ல ஓ சந்தன ஓ இவள் மன்மத புயல ஓ அடடா பூவின் மாநாடா ஓ ஓ ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. இது ஆக்சுவலி வந்து சாதாரணமாக பாடினோம்னா வந்து ரீச் ஆயிருக்காது. அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கல்ச்சரை வந்து அவர் இந்த ஒரு இதுக்குன்னு ஒரு அந்த அராப் கல்ச்சரில் வந்து கிசம் அப்பா ஸ்டைலில், ஆக்சுவலாக கிசம் அப்பாசனுடைய அந்த ஆல்பம் இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த சாங் நாங்கள் எல்லாமே பண்ணோம். அதை சா மனோ சரே சொன்ன அப்படியே கலித்து நசரத் பெட்டேலிக்கான் சார் இந்த டோட்டல் ஆல்பமே வந்து அராப் ஸ்டைலே தான் நாங்கள் இன்ஸ்பிரேஷன்லேயே தான் கொஞ்சம் மாற்றி பண்ணோம். அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு கிடச்சிது. உண்மையாகவே அது வந்து எங்கே போனாலும் வெளியே எங்கே போனாலும் அந்த 96 பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த சாங்ஸ் தான் பாடிட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு ஆல்பம் அமைச்சு கொடுத்ததுக்காக இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறாங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சார். மனோ சார் தேங்க்யூ, சிற்பி சார் தேங்க்யூ. இந்த காலை வந்து ரொம்ப அழகாக்கி கொடுத்தீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, நல்ல பாடல்களாக கேட்டோம். தேங்க்யூ ஸோ மச். சித்தார்த்த பின் ஏதோ பாட போறாருன்னு நினைக்கிறேன் அப்படியா? உங்கள்ட்ட பாட சொல்லி கேட்போம். அவங்க சொன்ன மாதிரி சிங்கர்ஸ் மட்டும் மியூசிக் கற்றுக்க கூடாது, இசையமைப்பாளர்ஸும் மியூசிக் கற்றுக்கா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களுக்கு அவ்வளோ பேசிக்ஸ் இல்லை. அண்ட் பேசிக்ஸ் இருந்தால் தான் லாங் டேர்ம் போவோம். அண்டு 25,000 சாங்ஸ் நான் கேட்டிருக்கேன்னா கூட எனக்கு தெரியல நீங்கள் எவ்வளோ சாங்ஸ் பாட்டிருக்கீங்க. ஸோ ஐ வெரி ஆனர் டு மீட் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. சரி, நீங்கள் ஏதாவது உங்களுடைய பாட்டு ரெண்டு வரி பாட முடியுமா? முடிய முடியாது. இதுதான் மனோ சாருக்கும் சிற்பி சாருக்கும் சித்தார்த்த பீனுக்கும் உள்ளது. இப்ப இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? இல்லங்க, நீங்க எவ்வளவு பியூட்டிஃபுல் சாங்ஸ் பாடிட்டு நான் என் வீட்டுல பாட எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. டயலாக் சொல்வீங்களா? சொல்லுங்க. பதினெட்டு வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலிவானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இவங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ.